ரெண்டு நாளாகமம் 33 அதிகாரம் 12-13. ரெண்டு நாளாகமம் 33:12-13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல இருக்கும்போது மனாசையின் ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. மனாசே ஒரு வித்தியாசமான ஆள், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்கும், ரொம்ப மாம்சம் மாதிரி இருக்கும். ஒரு பகுதியில பார்த்தா அவன நல்லா இருக்கும், ஒரு பகுதியில பார்த்தா வித்தியாசமான ஆள். ஆனா அவனுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார். அசிரிய ராஜா சேனாதிபதிகளை வந்தார், அவர்கள் மனாசையை முச்செடியில பிடித்து 2 வெங்கல சங்கிலால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். பயங்கரமான நெருக்கம். அப்ப வந்து தந்திரத்தை யூஸ் பண்ணல, தப்பி போக யோசிக்கல. ஆனா அவன் நேரத்துல என்ன செஞ்சான், 4 காரியம் செஞ்சான் இருக்கு. 1, தன்னை தாழ்த்தினான். 2, விண்ணப்பம் பண்ணினான். 3, கெஞ்சினான். 4, ஜெபம் பண்ணினான். இந்த 4 காரியம் தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. அவனுடைய ஜபத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, தாழ்த்துதல், கெஞ்சுதல், விண்ணப்பங்கள் மறைந்திருந்தது. ஒரு மிராக்கள் மாதிரி என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துட்டான். அது எப்படி விடுதலை கிடைச்சது, எப்படி நடந்துச்சு, எப்படி அந்த சத்துரு இவனை விட்டான், அது ஒரு பதிலே இல்லாத ஒரு சம்பவம். இவன் ஜபத்தை கேட்டு பாபிலோனுக்கு போய்கிட்டு இருந்த ஆளு கொஞ்ச நேரத்துல எங்க வந்துட்டான், தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டான், சிங்காசனத்துல உட்காந்துட்டான். எப்படி இருக்கும் அது, அவனுக்கு ஒரு பெரிய சுத்தி எரிப்பா மாறிடுச்சு. சுத்தமா அவனுடைய லைஃப் மாறி போச்சு. அந்த அளவு கர்த்தர் அவனுடைய வாழ்வில ஒரு நியாய தீர்ப்ப இந்த ஜபத்தினால மாற்றி அவனுக்கு ஒரு பெரிய தெய்வீகத்தை கட்டளையிட்ட. அதுக்கு காரணம் இந்த இடை நாட்கள்ல அவன் பண்ண ஜபம், தாழ்த்துதல், கெஞ்சுதல், விண்ணப்பம். அவன் எப்படி ஜபிச்சிருப்பான்னு யோசிக்கிறீங்க, அரண்மனையில இருந்துட்டு அடிமையா முள்செடியில பிடிபட்டு வெங்கல சங்கிலி போட்டு நாய போல இழுத்துட்டு போன இடத்துல அவன் எப்படி ஜெபிச்சிருப்பான் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹலலூயா, சர்வ வல்லவரே, இறங்கும் தெய்வமே, இப்படி ஜெபிச்சுட்டு போயிருப்பானோ. ஆமா ஆண்டவரே, அவையானவரே, இப்படித்தானே எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இப்போ நம்மளும் கூட இப்படி ஜெபிக்க வந்துட்டாங்க. அந்த சொல் வார்த்தை ஜாலத்துல ஜெபிக்கிறது வந்துருச்சு. ஆனா அவன் அங்க அப்படி உட்காந்து எதுகை மோனை இவ்வளையா ஜெபிச்சுட்டு இருந்திருப்பான். அவன் பார்த்தான் நம்முடைய வாழ்க்கை போயிருச்சு, இப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு வந்துட்டோமே, நம்ம தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், தேவனுக்கு விரோதமா செயல்பட்டுட்டோம், அதனாலதான் கர்த்தர் நமக்கு நியாயம் தீர்த்துட்டாரு. ஆண்டவரே, நான் பெருமை பாராட்டினது தப்பு, என்ன தாழ்த்துற சுவாமி, எனக்கு எப்படியாவது ஒரு விஷயம் இறங்கிருங்கன்னு கெஞ்சி அதான் தான் சொல்லியிருக்கு. அவன் தாழ்த்தினது பைபிள்ல ஒரு முக்கியமான கட்டமா சொல்லியிருக்கு. அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை அதான் முக்கியம். அதை குறித்து ராஜாக்களின் புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கு அவனுடைய தாழ்த்துதல பத்தி. 19 அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே. அவனுடைய விண்ணப்பம், அவனுடைய கெஞ்சுதல், அவனுடைய தாழ்த்துதல் எல்லாம் எங்க எழுதி வச்சிருக்கு, ஓசாய ராஜாவின் பிரபந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. 18 சொல்லியிருக்கு, அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் இஸ்ரவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்துல ஒரு ராஜ்யபாரத்துல என்னென்ன சம்பவம் நடக்கும் தான் எழுதியிருக்கும். இவனுடைய ராஜ்யபார சம்பவங்கள்ல 4 புத்தகத்துல எது எழுதியிருக்கு, இவனுடைய தாழ்த்துதல் எழுதியிருக்கு, இவனுடைய விண்ணப்பம் எழுதியிருக்கு, இவனுடைய கெஞ்சுதல் எழுதியிருக்கு, இவனுடைய வாழ்க்கையில நடந்த ஜப தன்மைகள்ல முக்கிய பகுதிகள் எழுதியிருக்கு. அதனால மனாசையின் ஜபங்கிறது ஒரு அதிசயமான ஜபம், அது அதிசயத்தை நடப்பிக்கிற ஒரு ஜபம். சிதேக்கியான்னு ஒருத்தனை சங்கிலி கட்டி கண்ணை குருடாக்கி பாவில ஒண்ணு கொண்டு போனாங்க. ஆனா அவன் திரும்பி வந்ததாகவே இல்ல, அவன் அங்கேயே செத்து போனான். இதெல்லாம் நீங்க பைபிள்ல படிக்கலாம். சிதேக்கியா அவனை கொண்டு போனாங்க. 2 36:12. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பாத்தீங்களா, அதனால கர்த்தர் அவனை திரும்ப வரவே விடவில. அவன் கடைசி வரைக்கும் அங்கதான் கிடந்தான். அவனுடைய லைஃப் அங்கதான் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு வேற வழியே இல்லை. அவன் லாஸ்ட் வரைக்கும் அங்கேயே கிடந்துதான் செத்தான். இதை வேற இடத்துல வாசிங்க, அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் நியாயம் தீர்த்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிட்டாங்க. அதனால இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்னா, பாபிலோனுக்கு போனவன் திரும்பி வந்தது இல்ல, இன்னும் சொல்ல போனா பாதாளத்துக்கு போனவன் திரும்பி வந்தது இல்ல. ஆனா மனாசையின் லைஃப்ல ஒரு மிராக்கிள் தான், அவனை வெங்கல சங்கிலி போட்டு கொண்டு போனாங்கன்னு இருக்கு. அடுத்த வசனத்துல அவன் எங்க வந்துட்டான் இருக்கு, ராஜ்யபாரத்துக்கு திரும்ப வந்துட்டாங்கிறது.
இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடந்ததான ஜபம் தான். நெருக்கத்துல நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார்னு. அதனால நம்ம ஜபம் வந்து சும்மா உட்கார்ந்து ஜபம் பண்றது இல்ல, உட்கார்ந்து போட்டா பரலோகத்தை அசைக்கணும். ஒருத்தர் சொல்லுவாரு, பரலோகத்தின் கதவை உங்களுடைய ஜபங்கள் தட்டட்டும். பரலோகத்தின் கதவை தட்டிட்டே இருக்கிறது இல்ல, எங்க போயிடணும், ஆண்டவரை திருப்பணும். ஆண்டவர் நம்ம பக்கம் திரும்புற அளவுல அந்த தாவீதின் குமாரனே இறங்குன உடனே பின்னும் சத்தமாய் கூப்பிட்ட போது ஏசு நெஞ்சிட்டாரு, நின்னு திரும்பி அவனை கூப்பிட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்துட்டு தான் போனார். அதான் நம்முடைய ஜபம். அதனால நம்முடைய ஜபங்கள்ல சரியான ஒரு தன்மை இருக்கும், கெஞ்சுதல், விண்ணப்பம், தாழ்த்து. இந்த மூணு ஜபத்துல இருந்துச்சுன்னா வெறும் சோத்தை மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், மண்ணு மாதிரி அப்படிதானே, வெறும் ஒயிட் ரைஸே தின்னுட்டே இருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு அதுல சேர்க்க வேண்டியது சேர்த்தாதான் என்னது டேஸ்ட். அது போல ஜபம் சொல்லிட்டு வரும், சும்மா எழுப்பி போறது வர்றது உட்கார்றது எழும்புறது அப்படியே சித்தப்பருவம் பருவம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஜபத்துல, இல்ல ஒரே தூக்கம், நல்லா குளிச்சு கிழிச்சு பரட்டு வந்துட்டோம் இல்லையா, டயர்டு வந்து உட்காந்து ஃபேனை போட்டு உடனே தூங்கும். இது உடனே பரலோகத்துக்கு போகக்கூடாது, பாதாளத்துக்கும் போகக்கூடாது, நடுரோட்ல நிப்பாட்டும். நல்லா ஜபிக்கணும் ஆண்டுடைய சமூகத்துல. ஒரு சிலருக்கெல்லாம் கப்பல் கவுந்து போனது போல வாழ்க்கையில இருக்காங்க, அவங்களுக்கு யாரும் ஜாவல, எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க, நல்லாதான் இருக்கு, ஆனா மூஞ்சி அப்படித்தான் இருக்கு, கப்பல் கவுந்து போன மாதிரிதான் எப்பவும் 24 hours அப்படியே சோகமே உருவாக அப்படிதான் இருக்காங்க, முகத்துல ஒரு அருளும் இல்ல இருளும் இல்ல, எப்படி இருக்க கூடாது. சரியா ஒரு ஜபம், நம்முடைய ஜபத்துல ஒரு நம்ம ஜபிக்கும் போது தெரியுங்க, பரீட்சை எழுதும் போது தெரியும், ரிசல்ட் பாஸ் ஆயிடுமா ஆகாதான்னு உனக்கு தெரியும், உன் ஜபத்திலேயே தெரியும். கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணலாம். மனாசையின் ஜப ஆவி, அந்த கெஞ்சுதல், தாழ்த்துதல், விண்ணப்பங்கள் நம்மை திரும்பி நம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். அடிமைப்பட்ட இடங்கள்ல இருந்து, தோல்வியுற்ற இடங்கள்ல இருந்து, விழுந்து போன இடங்கள்ல இருந்து மறுபடியும் அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தது போல நம்முடைய ஜபத்தினுடைய டார்கெட், அந்த காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டும். எதுக்காக ஜபிக்கிறோமோ அது நடக்கணும், அதான் முக்கியம். அதனால மனாசையின் கெஞ்சுதல், மனாசையின் தாழ்த்துதல், மனாசையின் விண்ணப்பங்கள், மனாசையின் ஜப ஆவி கத்திர நாட்கள் நமக்கு கட்டளிட முடியாது, ஒவ்வொருவருக்கும் கட்டளிட முடியாது. ஆண்டவரே, நெருக்கமான சூழ்நிலையில கத்தாவை கைவிடப்பட்ட சூழ்நிலையில, பிடிபட்ட சூழ்நிலையில, அடிமைத்தனத்தில் போய்கொண்டிருந்த பொழுது, முள்செடிகளில் பிடிபட்டு கத்தாவே வெங்கல சங்கிலால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு போய்கொண்டிருந்த மனிதனுடைய ஜபத்தை நீர் கேட்டீரே கத்தாவே. மீனின் வயிற்றில் ஆண்டவரே சமுத்திரத்தின் ஆழத்துல கிடந்த மனிதனுடைய ஜபத்தை கேட்டவர், பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கிறது. நெருக்கமான சூழ்நிலைகளை போய்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம், நெருக்கமான சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம். மனாசையின் ஜபாவியை தாருமாண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவி, கெஞ்சுதலின் ஆவி, தாழ்மையின் ஆவி, ஜப ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டிடம் எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும். மனாசையின் ஜபாவினால் நிரப்பமாண்டவர், மனாசையின் ஜபாவினால் நிரப்பு 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 நிரப்பமாண்டவர், தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து இந்த நாட்கள் நெருக்கத்தின் நாட்களிலே கத்தாவே கெஞ்சி பிரார்த்திக்க கிருபதார், ஓ கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவன் கத்தாவே, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பு ஜபங்களை கேட்கிறவர, மனுஷனுடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிறவர, மனுஷனுடைய தாழ்வுமான வாழ்க்கையில மாற்றங்கள் இல்ல, வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்றான், வேலை கிடைக்குது, வேலை கிடைச்சவனே இவன் பரிசுத்தவனா ஆயிடுறானா ஆயிடுறானா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனவுடனே அப்படியே அவங்க அப்படியே ஆவிக்குரியதுல வந்துடுறாங்களா, வியாதி சுகமாகணும், வியாதி சுகமாகணும், வியாதி சுகமாகணும், சரி ஜெபிச்சாச்சு சுகமாயிடுச்சு, சுகமான உடனே அப்படியே புல் ஸ்விங்ல ஸ்பிரிச்சுவல் வந்துடுறாங்க. ஆனா மனாசையினுடைய லைஃப்ல அப்படி இல்ல, ஒரு அடி வாங்கினான், தமிழ்ல சொல்லுவான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான், அடி சரியா வாங்கினான், அதோட லைஃப் மாறிச்சு, சுத்தமா மாறிட்டான், அப்படியே டோட்டல் சேஞ்ச் வாசிங்க, லைஃப் அப்படி புரட்டிடுச்சு. அடுத்த நாளே சுத்தி இருப்பு தொடங்கிட்டான், ராஜ்யத்துக்கு வந்தான், பட்ட 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 பட்டன்னு சுத்தி இருப்பு தொடங்கி ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிட்டான். ரெண்டு நாளாகமா 33. பின்பு அவன் தாவீதினுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை சியோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் ராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். அதோட லைஃப் சேஞ்ச். நமக்கு ஒரு கர்த்தர் ஒரு காரியத்துல சுகத்தை கொடுக்கிறாரு, இல்ல ஜபத்தை கேட்கிறாரு,
இல்ல அற்புதம் நடக்குது, வேலை கிடைக்குது, விடுதலை கிடைக்குதுன்னா அடுத்து உடனே நம்ம லைஃப் அப்படியே நெஞ்சணும், மாத்தணும். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், அப்படியே நிரந்தரமா தங்கும். அங்க சொல்லிருக்கு பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி அடுத்து ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து. ஓபேல், ஓபேல் என்ன, ஓபேல்னா ஒரு கார் கம்பெனி கூட ஓபேல் தான் வச்சிருக்கான். ஓபேல்ங்கிறது சியோன்ல உள்ள ஒரு சிகரம், நாலு குன்றுகளோ நாலு மலையோ சேர்ந்துதான் என்னது அந்த சியோன். அதுல ஒரு சிகரத்தினுடைய பேர் என்னது, ஓபேல். இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். லைஃபே சோ சுத்தமா, ஊழியம் ஜீவியம் சுத்தி இருப்பு எல்லாமே அவனுக்குள்ள ஒரு பயங்கர மாற்றம். அப்படி ஒரு லைஃப் நமக்கு என்னது தேவை. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு, கேட்ட பிறகு நம்ம லைஃப் மாத்தணும். உடனே ஒரு சுத்தி இருப்பு, உடனே ஒரு சுத்தி இருப்பான். ராணுவ தலைவரை அங்கங்கெல்லாம் வச்சான், தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு வச்சான், கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து அந்நிய தேவர்கள் விக்கிரகத்தெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சான். உடனே சோத்திர பலி சமாதான பலியை ரெடி பண்ணான். அவன் லைஃப் அப்படியே மாறி போச்சு. அது பிறகு தோல்வி கிடையாது. அப்படி ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு ஜெபம் கேட்கப்படுதுன்னா உடனே நம்முடைய ஊழியம் ஜீவியம் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம், மறுரூபம் நிச்சயம் உண்டாகணும், ஒரு முன்னேற்றம் உண்டாகணும், ஒரு வளர்ச்சி உண்டாகணும், ஒரு விருத்தி உண்டாகணும், ஒரு அடுத்த ஸ்டெப் நம்ம கால் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியம். திருப்பியும் இந்த லோத்த சோதோம்ல இருந்து வெளியே கொண்டு வந்து, சோதோம்ல இருந்து பிடிபட்டு போனவனே விடுதலையாக்கி ஆபிரகாம் கொண்டு வந்து விட்டா, இவன் எங்க போயிட்டான், மறுபடியும் நம்மால எங்க போயிட்டான், திரும்பவும் நேரம் வண்டி சோதோம்ல போய் செட்டில் ஆயிட்டான். அப்படி போக கூடாது. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்தா போயிட்டே இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான்ல ஒரு கிராம ஒரு குருடனை சுகமாக்குறாரு, சுகமாக்கிட்டு சொல்றாரு இனிமே நீ எங்க போக கூடாது, கிராமத்துக்கு போக கூடாது, உன்னை நான் சுகமாக்கிறேன், இனி நீ கிராமத்து பக்கம் நெஞ்சிடாத போயிடாதங்கிற. அதான் லைஃப். யோவான்லயோ மற்ற எங்க எந்த புஸ்தனாலும் எடுங்க, லோக்காமத்து எங்கனாலும் எடுங்க, இயேசு அந்த குருடனை குணமாக்கி விட்டு விடுகிறார். அவனை சொல்றாரு நீ வந்து எங்க போயிடாத, கிராமத்துக்கு போயிடாத. எடுங்க டக்குனு மார்க் எழுதின சுவிசேஷம் 8:30, நீங்க என்னைக்கு எடுத்தீங்க, 30:26. பின்பு அவர் அவனை நோக்கி நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு அனுப்பிட்டார், நீ வீட்டுக்கு போன, கிராமத்துக்கு போகாத, பழைய லைஃபுக்கு என்ன செய்யாத, போகாத. உன் கண்ணு நான் திறந்துட்டேன், இனிமே நீ எங்க போக கூடாது. கிராமங்கிறது பாழாய் போன ஜீவியம். அதெல்லாம் நான் இங்க பிரசங்கம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், பண்ணலையா, பண்ணிருப்பேன். பாழாய் போன நியாயாதிபதிகள் சொல்லிருக்கு, கிராமங்கள் பாழாய் போயின. அப்ப பாழாய் போன ஜீவியத்துக்கு நீ போக கூடாது. கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, வேலை கொடுத்துட்டாரு, லைஃப் செட்டில் பண்ணிட்டாரு, அடுத்து உனக்கு பிசாசின் போராட்டத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யம் கொடுத்துட்டாரு, ஆஸ்தி கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாருன்னா அதோட அவ்வளவுதான். இனி நீ இந்த பழைய கிரேடுக்கு வரக்கூடாது. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வளர்ச்சி, பூரணம், தெய்வீகம், பரிசுத்தம், விசுவாசம், நன்பு, அன்பு, பிரதிஷ்டை, இப்படியே போயிடணும். அதான் மனாசேனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல அன்பு. எல்லாருக்கும் என்ன ஜெபம் பண்ணும், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், ஜபம் கேட்கப்படுகிற ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்மாற்றத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, பின்னால வரக்கூடாது. அவங்க கர்த்தர் அவங்களை இரக்கம் பாராட்டிதான் அவனை கொண்டு வந்திருக்கிறாரு. பாபிலோன்ல போய் சாக வேண்டியவனை திருப்பி ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவன் அதோட அமைதியா உட்கார்ந்தான். இனி சுத்தி இருப்பு தான், பரிசுத்தமாகுதல் தான், இதுதான் அவனுடைய லைஃபா மாறிச்சு. அதனால இந்த நாட்கள்ல இந்த ஜபம் கேட்கப்பட்ட ஜனங்கள் தெய்வீகத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க கர்த்தர் நாட்கள் அருள் செய்ய முடியாது. ஜோமனுவோம். விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், குடும்ப போராட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், மனாசையை போல சுத்திரிப்பு, பரிசுத்தமாகுதல், தெய்வீகம், இப்படிப்பட்ட காரியங்களை அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல கர்த்தர் ஜனங்களுக்கு அருள் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். பின்மாற்றங்கள் வரக்கூடாது, தோல்விகள் வரக்கூடாது, தடுமாற்றங்கள் வரக்கூடாது, உலகத்தின் பக்கம் திரும்பக்கூடாது, பாவத்தின் கட்டுகளுக்குள்ள மறுபடி சிக்கக்கூடாது. ஓ தேவனை நோக்கி முன்னேறி வரணும். உபதேசத்துல, தெய்வீகத்துல, பரிசுத்தில, பிரதிஷ்டையில, அன்புல, விசுவாசத்துல, ஆவிக்குரிய காரியங்களில கர்த்தாவே முன்னேறி செல்ல அடியெடுத்து வைக்க கர்த்தர் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். மனாசேவிக்குள்ள தோல்விகள் இருந்தது, கர்த்தர் விடுவித்தீர். அதற்கு பின்பு அவன் கர்த்தாவே தெய்வீகத்தை நாடினானே. நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் கர்த்தாவே விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு வாரம் தெய்வீகத்தை நாட, பூரணத்தை நாட, ஆண்டவரே பரிசுத்தத்தை நாட, உங்களுடைய கிருபையை நாடி செல்ல கர்த்தர் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது, எந்த சூழ்நிலையிலும் தடுமாறக் கூடாது, எப்பொழுதும் தெய்வீகத்துல முன்னேறி சொல்லக்கூடிய சிந்தையே இருக்கணுமே. ஒரு பக்க திடபானியா திடா திடா திடபானா லோத்தை போல மறுபடி நாங்கள் சோதமுக்குள்ள போக கூடாது. கத்தாவே மனாசே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதல் ஓபேலை சுற்றி கத்தாவே பதில் எழுப்புற ஆவிக்குரிய அனுபவங்களை முன்னேறி செல்ல கத்தர் அருள் செய்யோ. ஆமென், 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 ஆமென். மனாசே போல விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் கத்தருக்காய் நிற்கக்கூடியவர்களாய் கத்தர் உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் ஜோமல்ல, பிலமோன்ல ஒனேசிமோ குறித்து பவுல் பேசும் பொழுது அவன் முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் சொல்றார். 13. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், ஆனா இப்பமா ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜனமா. நம்முடைய பிள்ளைகள்ல ஒரு சிலர் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க, அவங்க வீடுகளுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஆண்டவருக்கும் ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இப்படி ஒரு கூட்டம் சந்ததி சபைக்குள்ள இருக்கு. அவங்க ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசி. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாத, இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்ல. அதனால நாம இந்த நாட்களில நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். சில புருஷன்மார் பாருங்க, வீட்டுக்கு குடும்பத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்துல ஏதாவது பார்த்தா அதுலயும் என்ன இல்ல, அவங்க யூஸ்லெஸ் தான். ஊழியத்திலயும் யூஸ்லெஸ், குடும்பத்திலயும் யூஸ்லெஸ். சில வாலிப பையங்க பிள்ளைங்க இப்படித்தான் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒரு படிப்போ, ஒரு நல்ல வேலையோ, சம்பாத்தியமோ, குடும்பத்தை காப்பாத்துறதோ, குடும்பத்தை தூக்கி எடுத்து நிறுத்துறதோ அந்த பழக்கம் இல்ல. இல்ல அதுல இல்ல, ஒரு ஆவிக்குரிய ஊழியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, கத்தருடைய வேலையை செய்யணும், ஊழியம் செய்யணும், அதுவும் கிடையாது. ஆனா கத்தர் அந்த ஒனேசிமோவை அழகா மாத்தினார், உருவாக்குனார், சேஞ்ச் பண்ணார். ஒரு கட்டத்துல அவன் இஷ்டத்துக்கு போயிட்டான், பிரிஞ்சு போயிட்டான்னு பைபிள்ல சொல்லி இருக்கு, பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு இருக்கு, அநியாயம் செய்தான்னு இருக்கு. அவனை பத்தி பல விதங்கள்ல விளக்கம் இருக்கு, அது தேவைப்படும் போது நான் ஒரு ஸ்டடியை சொல்றேன். ஆனா கத்தர் அவனுடைய வாழ்க்கைய மாற்றினார், அதான் முக்கியம். அவனுக்கு சேஞ்சு கத்தர் கொடுத்தாரு. இப்ப நம்ம பிள்ளைகளுக்காக, பிரயோஜனமற்ற நிலவரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, பிரயோஜனமற்ற சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப பேர் உண்டு. கத்தர் யூஸ் பண்ண முடியாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, கத்தரே யூஸ் பண்ண முடியாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தீமத்தியில சொல்லியிருக்கு, ஒரு வீட்டுல கனத்துக்குரிய பாத்திரம் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரம். சிலது யூஸ் ஆகும், சிலது யூஸே ஆகாது. கனமுள்ள பாத்திரம் சில நேரத்துல யூஸ் ஆகாது, கனவீன மாத்திரம் பாத்திரம் எப்பொழுதுமே யூஸ் ஆகாது. ஆனா சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமானதும் எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறுகிறது. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோமா? நம்முடைய வாலிப பையங்க எல்லாம் ஒழுங்கா கோயிலுக்கு வந்தா எவ்வளவு ஆவிக்குரிய நிலவரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மீராங்குளத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் வாலிப பையங்க இங்க வர்றான் மீட்டிங். ஆனா நம்ம வாலிப பையங்க காத்திரி படத்துக்கு வர்றது, கேட்டா வேலைமா அதுமா இதுமா, ஞாயிற்றுக்கிழமை அப்படி வர்றது, அப்படி 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 போயிரு. வாலிப பிள்ளைங்க ரொம்ப வீடுகள்ல கூட்டத்துக்கு வர்றதில்ல, அந்த காத்திரி கூட்டத்துக்கு எல்லாம் வர்றதில்ல. சண்டே ஸ்கூல் படிச்சேன்னு சொல்லும், ஆனா என்னதுக்கு படிச்சதுன்னு அதுக்கு தெரியாது. இப்படி இருக்கு. சில புருஷன்மார் இப்படி எல்லாம் இருக்காங்க, அவங்க வீடுகளுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஜோம் பண்ணுவோம். கத்திர இந்த சூழ்நிலையை ஒனேசிமவே மாற்றினது உண்மைன்னா, நம்முடைய வாலிப பையங்க பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் யாரெல்லாம் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்களோ, குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்களோ, கத்தர் அவர்களை ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் அந்த பிரயோஜனமாய் கத்தர் மாற்றி தர முடியாது. ஜோம் பண்ணுவோம். முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று ஒனேசிமவை குறித்து எழுதியிருக்கிறதே கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்கள் கத்தாவே பிரயோஜனமற்ற நிலவரத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் யாராக இருந்தால் கத்தர் அவர்களை சந்தித்து கத்தாவ உமக்கு பிரயோஜனம் உள்ளவளாய் மாற்ற முடியாது ஜபிக்கிறேன். உமக்கு பிரயோஜனம் உள்ளவளாய் மாற்ற முடியாது ஜபிக்கிறேன். உமக்கு பிரயோஜனம் உள்ளவளாய் மாற்ற முடியாது ஜபிக்கிறேன். பிரயோஜனமற்ற வாலிப சகோதரர்களுக்காய் ஜபிக்கிறோம். அவர்களை பிறப்பித்ததின் நோக்கம் என்ன? அவர்களை விசுவாச சந்ததிகளாய் மாற்றின நோக்கம் என்ன? அவர்களை அழைத்ததுக்கு காரணம் என்ன? அவர்களை அபிஷேகத்ததுக்கு காரணம் என்ன? இந்த சபையில அவர்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் என்ன கத்தாவே? அவருடைய நாட்கள் வினாய் போகக்கூடாது, அவருடைய வாழ்க்கை வினாய் போகக்கூடாது, அவருடைய காலங்கள் வினாய் போகக்கூடாது, அவருடைய வருங்காலம் வினாய் போகக்கூடாது. உன்னை சீமவாய் கத்தாவே பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றின கர்த்தருடைய கரங்களில பிரயோஜனமற்ற குடும்ப பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரயோஜனம் உள்ளவளாய், குடும்பங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவளாய் மாற்றம். வாலிப பையங்களுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பையங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்காய் நினைவு கூறுகிறோம் சுவாமி, உங்களுடைய நாமத்துல நினைவு கூறுகிறோம். உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை விட்டு விடாதே மாண்டவரே. ஒருவரும் கெட்டு போக கூடாது, பாதை மாறி போய் விடக்கூடாது, பிரயோஜனம் இல்லாதவளாய் கடைசி வரை இருந்து விடக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளை உமக்கு பிரயோஜனமாய் மாற்றம். அவருடைய பெற்றோர்களுக்கு குடும்பங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றம். விட்டு விடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தனக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜன உள்ளவர்களாய் கத்தர் மாற்ற முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களுடைய தரித்திரம் போகணும். தரித்திரத்திலேயே ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. அந்த லாசரு
தர்த்தனாவே செத்து போயிட்டான். அவன் விசுவாசத்துல ஐஸ்வர்யவானா இருந்தான் என்பது ஒரு பகுதி. ஆனா இன்னொரு பகுதியில பார்த்தா அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜில இருந்து விழுகிற துணிக்கைகள்ல தான் அவன் நெஞ்சான், பசியாத்தினான். அப்படி ஒரு நிலவரம் நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடாது. கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜனங்கள் தரத்திரத்துல இருக்கக்கூடாது, எக்காரணம் நின்று தரத்திரத்துல இருக்கக்கூடாது. கத்தர் அந்த தரத்திரத்தை போக்கணும். ஒரு பகுதியில் அது விசுவாச போராட்டமாக இருந்தாலும் அந்த லாசருவை கத்தர் வேறு விதத்துல போஷிக்க முடியும். ஆனா அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு பாடம் போடுறதுக்காக எங்க வச்சிருந்தாரு, அவன் அங்க வச்சிருந்தார். ஆனா அதே நேரத்துல நம்முடைய ஜனங்கள் தரத்திரா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்மை தரத்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான்களை ஆக்க முடியாதான் இயேசு சிலுவை செஞ்சாரு. வாசிங்க அந்த வசனம், அவர் நமக்காக தரித்திரரானாரே. நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுறதுக்கு அவர் தரித்திரரா மாறினாருங்கிறது அந்த கான்செப்ட் நிறைவேறணும்னா நாம் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவருடைய தரித்திரத்தினாலே நாம யாரா மாறணும், ஐஸ்வர்யவான்களாய் மாறணும். அதுதான் கரெக்ட். அப்ப நம்முடைய ஜனங்களுடைய இந்த வறுமை நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு சிலருக்கு காணிக்க கொடுக்க கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, காசு கிடையாது. அப்ப அவங்க நிலவரம் எவ்வளவு தாழ்ந்துருச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு மனசு உண்டு, ஆனா என்ன கிடையாது, ரொம்ப கஷ்டம். நேத்துலாம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், பக்கத்துல உள்ளவங்க காணிக்க கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன காணிக்க என்ன செய்யல, கொடுக்க முடியல. நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க உள்ள போய் ஃபெய்தவுல தான் நான் நிக்கிறேன். அவங்க உள்ள போய் சிஸ்டர்ஸ்ட காசு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர்ஸ்ட காசு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கையில காசு இல்ல. அப்படியே தகைச்சு அப்படியே நின்னுச்சு. திடீர்னு பார்த்தா ஆளை காணும். கொஞ்ச நேரத்துல வந்து முழங்கால் போட்டுச்சு, காணி கொடுத்துச்சு. யார் காசு? இனி ஒரு நாள் வேலை பார்த்தாதான் அந்த காசு கிடைக்கும். அந்த ஒரு நாள் வேலை பார்த்து அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்து கடன் அடைக்கணும், அக்காட்ட வாங்கின காசை கொடுத்து கடன் அடைக்கணும். எப்படி எந்த நிலவரத்துல ஆண்டோட நம்புற ஜனங்களுடைய நிலவரம் எவ்வளவு குறைவா இருக்குன்னு சொல்றேன். அதனால கத்திர இந்த சூழ்நிலையை மாற்றும், நல்லா ஆசீர்வதிக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொந்தமா, அது ஏதாவது ஆசீர்வதிக்கப்பட முடியாத குறைகளோ தடைகளோ இவங்களுடைய புத்தீனங்கள் ஏதாவது இருந்தா கத்திர அதை வெளிப்படுத்தி, அது கத்திர அதை அவங்களுக்கு கிளியர் பண்ணி அவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதி. தேவனால ஆசீர்வதிக்க முடியும். அவருக்கு வந்து பல ரூட் இருக்கு. ஒன்றுமில்லாத இடத்துல என்ன செய்வார், உருவாக்குகிற, இல்லாத இடத்துல இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். அவருக்கு வந்து என்னனாலும் செய்ய முடியும். அதனால நம்முடைய ஜனங்கள் காணிக்க கூட கொடுக்க சக்தி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விதவை காணிக்கப்பட வந்தாலும் எல்லாரும் தங்களுடைய ஐஸ்வர்யத்துல இருந்து அப்படி கட்டுல இருந்து உருவி உருவி போடுறான். ஆனா இவள்கிட்ட என்னதான் இருந்துச்சு, ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசு இருந்துச்சு, வேற வழியே இல்ல. அத போட்டுட்டு போயிட்டா எல்லாரும் கொடுக்கும்போது தெரிஞ்சாகணும். ஆந்திரால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா சில்லறையா எடுக்கலாம். எல்லாம் 1 ரூபா 50 காசு இப்படி சில்லறையாவ கொடுப்பாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு 1000 எடுக்கலாம். அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய தகுதி எவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சா 40,000 ரூபா 80,000 ரூபா 1,00,000 ரூபா என்ன செய்யலாம் எடுக்கலாம். எப்படினாலும் அந்த ஜனங்களுடைய நிலவரங்களை பொறுத்தாரு. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய ஜனத்தை இந்த வறுமை, இது ஒரு என்ன யுத்தம், வறுமை வந்து ஒரு யுத்தம், அது ஒரு போர். அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. வறுமை எப்படி வருமா, ஆயுதம். ஆயுதம் அணிஞ்சவன் யாரு, யுத்த வீரன் தான் வரான். ஆசிங்க, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். நீதிமொழிகள் 6:11 உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். அது ஒரு யுத்தம், யுத்த புருஷன் மாதிரி வந்து நிக்கும். என்ன செஞ்சாலும் வாய்க்காது, எங்க போனாலும் நடக்காது, எதுக்கு எங்க போய் பணம் போட்டாலும் திருப்பி வராது, சொத்து விக்காது, நிலம் விக்காது, வீடு விக்காது. நம்ம ஏதாவது நம்ம ஒன்னு எதிர்பார்த்தோம்னா அது சக்சஸ் ஆகாது. எப்படி இருக்கும், அப்படியே போய் லாக் ஆகும். இருக்கிறதும் போய் அங்கங்க சிக்கி 10 விசா இல்லாம போயிடும். அதனால நம்ம ஜெபம் பண்ணும். நம்ம ஜெபிக்கிட்ட வேற யாரு ஜெபிக்க போறா, வேற யாரு ஜெபிப்பா, நம்ம ஜனத்துக்காக ஜெபிக்கல, நம்ம ஜெபிக்கலன்னா வேற யாரு ஜெபிப்பா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலன்னா வேற யாரு ஜெபிப்பா? அண்ணியனா ஜெபம் பண்ணுவா? அந்நியன் பிசாசு, அவன் எப்ப நம்மளை கவுத்துலாம்னு நினைச்சிட்டு இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான் பிசாசு. அதனால நல்லா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆசை அப்படி நாசரத்தில் உள்ளவங்க எல்லாம் கோடீஸ்வரங்களா மாறணும் நான் சொல்ல வரல. எல்லாம் நல்லா ஒரு தமிழ்ல சொல்லுவான், தண்ணீரைவு. இந்தியா வந்து இன்னும் தண்ணீரைவு வரல. வல்லரசு ஆச்சா பூச்சான்னு கதை சொல்லுவானே தவிர அநேக காரியங்கள் என்ன கிடையாது, அதுக்கு தண்ணீரைவு இருக்கா? பாப்புலேஷன்ல தண்ணீரைவு, ஜனத்தொகையில இந்தியாவில என்ன இருக்கு, தண்ணீரைவு இருக்கு. மற்றபடி பண விஷயத்திலயோ ஒரு நாட்டுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல மிஞ்சி போயிட்டா ஒரு 10 15 இதுல இருக்கும் தன்னிறைவு இருக்கலாம். தன்னிறைவு இன்னைக்கு ஒரு நாடு வந்துருச்சோ அதுதான் வல்லரசு, அதை அசைக்க முடியாது. அவன் இன்னொரு நாட்டுல கையேந்த மாட்டான். ஜெபம் பண்ணுவா, பண்ணலாமா? எனக்கு அது ஒரு ஆசை. நம்முடைய ஆளுங்க போய் 10 ரூபா 5 ரூபா 100 ரூபாய்க்கு காணிக்க கொடுக்கறதுக்கு கூட இன்னொருத்தன் போய் வாங்கிட்டு ஓடி வந்துகிட்டு கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் நடைமுறையில
பரிசு பைபிள் படி கிடையவே கிடையாது. நம்ம ஜனங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படி ஆண்டவரே சொல்றாரு, என்னை சோதிச்சு பார், வானத்தின் பலகடிகளை திறந்து நான் இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதிச்சு பாருங்கிற, செக் பண்ணி பாரு. அந்த அளவு தேவனே செக் பண்ண சொல்லும் போது நமக்கு ஏன் நடக்க கூடாது? எல்லாரும் இப்ப ஈசாக்கு போய் அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த காலத்துல விதை விதைச்சான்? எந்த காலத்துல விதை விதைச்சான்? பஞ்ச காலத்துல விதைச்சான். அதான் பைபிள், சரியான பஞ்சத்துலதான் விதைச்சான். ஒருத்தனுக்கும் பஞ்சத்துல ஒண்ணும் கிடையாது, ஆனா இவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. எத்தனை மடங்கு கிடைச்சது? 100 மடங்கு. போன வாரம் ஒரு பையன் வந்தான் ஃபேமிலியோட. அவன் நான் இருக்கும் போதுதான் ஃபாரின் போனான், தான் தான் அனுப்ப நான் இருக்கும் போதுதான் போனான். போயிட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்தா அவனுக்கு பயங்கர நெருக்கம், பாகிஸ்தானி பிலிப்பைன்ஸ் அவன் இவன் போட்டு அவனை இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டானு. இவனால அந்த போஸ்டிங்லயே என்ன செய்ய முடியல, நிக்க முடியாத கண்டிஷன், ஓடி வந்துடலாம் தான். இவனுக்கு நல்ல போஸ்டிங் இருந்துச்சு மெட்ராஸ்ல, நல்ல சம்பளம், நல்ல கம்பெனில பெர்மனன்ட் ஜாப்ல இருந்தவன். ஃபாரின் போகணும்னு ஆசையில வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது, இவன் அங்க போய் சேர, அங்க இவன் வர்ற வேகத்தையும் வளர்ச்சியும் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அவ்வளவு பேரும் இவனுக்கு ஆப்போசிட், என்னடா இவன் இந்தியன்ல இருந்து வந்துட்டு இந்த போட்டு போடுறான், அவ்வளவு பேரும் சேர்ந்து இவன் அனுப்பின மாதிரி இமெயில மாத்தி அனுப்பி, இவன் பாஸ்வேர்டுக்குள்ள பூந்து, இவன் பேசின மாதிரி வேற டாக் எல்லாம் கொடுத்து, அந்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லாம் குழப்பி, அந்த பெரிய ஆபீசரை வந்து இவன் தரம் கேட்டதனமா மெசேஜ் அனுப்பி விட்ட மாதிரி பண்ணி, அப்படி இப்படின்னு குழப்பி இவன் பேரை நினைஞ்சிட்டானுங்க. ஸ்பாயில் பண்ணி கடைசியில இவனை வந்து பனிஷ் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அவ்வளவுலாம் நெருக்கத்துல போனான், வேலையை ஓட்டிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துடணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் பண்ணிடுவானுங்கிறலாம் பயந்து செத்தான். சம்பளமும் கம்மி, அவன் எதிர்பார்த்த சம்பளம் வேற கொடுக்கல, பயங்கர டஃபா இருந்துச்சு, தங்குற இடம் கிடைக்கல, சாப்பாடு சரியா கிடைக்கல, இப்படியே நெருக்கத்துல இருந்தான். ஜெபிச்சு 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 ஒன்னு ஒன்னு பிரச்சனையா நெஞ்சிருச்சு அவனுக்கு, நீங்கிடுச்சு. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு, தங்குற இடம் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு, கார் கொடுத்துட்டாங்க, அந்த எதிர்த்து போராடினவன் எல்லாம் ஒதுங்கிட்டான், இவனுக்கு போஸ்டிங் ப்ரமோஷன் ஆயிடுச்சு. இப்ப கேட்டா அவன் சம்பளத்தை மட்டும் நான் கேட்கல, ஏன்னா அந்த அளவு அவனுக்கு என்ன வந்துருச்சு, பயிர் வந்துருச்சு. நான் போகும்போது நான் இருந்து அந்த ஊர்ல அவனை அனுப்பி விடும் போது அவன் இருந்த வீடு வாடகை வீடு, அவன் இருந்த வீடு வாடகை வீடு. இப்போ அவன் இப்போ ஏக்கர் கணக்குல இடத்தையும் வாங்கிட்டான், பிளாட் வாங்கிட்டான், சொந்த வீடு வாங்கிட்டான். ஒரு லிமிட் தாண்டி என்ன மிஞ்சி போயிட்டா 2 வருஷத்துக்குள்ள அவனுடைய வளர்ச்சி என்னது, அபரிமிதமான வளர்ச்சி. காரணம் என்ன, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஜனங்கள் வந்து இந்த இருக்கக்கூடாது, தரத்திரமே இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஜோம் இல்லாமா, ஒரு 2 நிமிஷம் நல்லா ஜோம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல தரத்திரம் இல்லாட்டாலும் தரத்திரத்துல இருக்கிறவங்களுக்காக ஏசு தரத்திரம் நினைத்து அவர் பரலோகத்தோட இறங்கி வந்தார், போராடினார். கர்த்தரின் நாட்கள்ல சரியான ஒரு ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை நிறைவியும் தெய்வம் கட்டிட முடியா ஜோம் பண்ணுவா. தருத்திரத்தை மாற்றி போடு சுவாமி, அருமையின் ஆவி, தருத்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல மாற்றி போட்டு எங்கடைய ஜனங்கள் செழிப்படைய, ஆசீர்வதிக்கப்பட, மேன்மைப்பட கர்த்தர் அருள் செய்யும். ஆண்டவரே, காணிக்க கூட கொடுக்க சக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை சுவாமி, நீர் அந்த சூழ்நிலையை மாற்றும். ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமானது, ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது கர்த்தாவே. வறுமை கஷ்டம் கடன் தருத்திரங்கள் மாறி ஆசீர்வாத நிறைவு செழிப்பு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிமப்பா, எங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிமப்பா, எங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிமப்பா, எங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியோ, எங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியோ, எங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியோ. நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியாய் பலவீனமா இருக்கிற எல்லா விசுவாசிகள், குழந்தைகள், பெரியவர்கள், விசுவாசத்தில் நிக்கிறவர்கள், விசுவாசத்தில் நிக்க முடியாமல் தடுமாறுகிற வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் கத்திருந்த பகல்ல தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை அனுப்பி குணமாக்க முடியாய் ஜெபம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்காய், தேவனுடைய பிள்ளைகளுக்காய், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் நிக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். வேதனைகளை சகிக்க முடியாமல் விசுவாசத்துல தடுமாறுறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தரை இறக்கம் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்போம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்புவீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. வியாதிப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக இரக்கம் செய்யும் ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்ய வர எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நேற்று மதுரையில இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு ட்ரிப் நான் அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன் போன்ல, மற்றபடி எனக்கு அவங்களை யாருன்னு தெரியாது. அவங்க மதுரையில ஒரு பெரிய பிசினஸ் டீம், அவங்க பையன் கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த பையனுக்கு இப்ப இந்த போன் மேரா, போன் மேரானா இந்த எலும்புல எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன் இருக்கு இல்லையா, அதுல அணுக்கள் கவுண்டிங் கம்மி ஆயிடுச்சு, ரத்தமே இல்ல, அணுக்கள் ரொம்ப கம்மி. இப்ப டாக்டர்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஹீமோதெரபி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, இல்லனா உடன் பிறந்த சகோதரனுடைய எலும்புக்குள்ள இருந்து மஜ்ஜை எடுத்து உள்ள வைக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டமான வியாதி. இப்ப வியாதியை பாத்தீங்களா, இது ஒரு விதமான வித்தியாசமான கேன்சர் மாதிரி, எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன்ல அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிரு. நான் அப்படி பாத்திருக்கேன், சென்னையில நான் என்னை ஒரு இலங்கைக்காரங்களுக்காக ஜெபிக்கிறது கூப்பிட்டாங்க, 2 இலங்கை பிள்ளைகளுக்காக நான் அடிக்கடி போவேன்,
அந்த ரெண்டு வாலிப பிள்ளைங்க, ஒன்னு வந்து சிங்கள பொண்ணு, ஒன்னு வந்து தமிழ் பொண்ணு. சிங்கள பொண்ணு வந்து நம்ம விசுவாசி நடாஷ் நடேசா ஏதோ ஒரு நேம் அது பேர். பிள்ளைய பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சக்கச்சவையன்னு இருப்பா. ஃபைத்தம் பக்கத்துல உள்ள வீடு. ஆனா இந்த வியாதி போனா போய் பார்த்தா அந்த ஹீமோதெரபி கொடுத்து மொட்டையாயி அந்த பிள்ளைய பார்த்தேன். பாவம், அந்த பிள்ளை செத்து போயிச்சு. அது வந்து சக்சஸ் ஆகல அந்த அந்த சிங்கள பிள்ளை. ஃபைத்தம் பக்கத்துல உள்ள நல்ல விசுவாசி தான். இப்படி ஒரு வியாதி இப்ப இந்த பையனுக்கு. ஆனா அந்த தமிழ் பிள்ளை வந்து தப்பிட்டா. அதுக்கு வந்து சுவிட்சர்லாந்து இருந்து அவங்க தங்கச்சி வந்து அது எலும்புக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜையை கொடுத்து அந்த பிள்ளை தப்பி ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தர்ஷினு சொல்லி. இப்ப இந்த தம்பிக்கு கண்டினியூவா ஜுரம். இவன் பேர் மனோஜ். இவங்க ஜுரம் 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 விட்டுட்டு இருந்தா கடைசியில எங்க போய் நின்றுச்சு? இந்த வியாதியில கொண்டு போயிட்டு. இப்ப அவங்களுக்கு குட்டி பைய ஒரு குழந்தை இருக்கு, சின்ன வயசு, வசதி இருக்கு. இப்ப டாக்டர் சொன்னா சிஎம்சி கொண்டு போ, அங்க கொண்டு போ, இங்க கொண்டு போ. இவங்க அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. இப்ப ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வந்துச்சு. திடீர்னு நேரத்து சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டாங்க. புறப்பட்டு பாதி வழியே வரும்போது எனக்கு விஷயமே தெரியும். வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவனுக்கு என்ன மிஞ்சி போயிட்டா ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பையன். இப்பவுமே இந்த வியாதி. இப்போ அவங்க ஏதோ ஹோமியோவை இந்த இங்கிலீஷ் இது ஹீமோதெரபி அது இதுன்னு உடனே பயந்து போய் சக்சஸ் ஆகுமோ இல்லையோட்டு இப்ப ஹோமியோல போயிருக்காங்க. அதுல இப்ப என்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்ணெல்லாம் செவந்து ஏதோ வித்தியாசமான ஒரு உணர்வுகள். ஆனா நேற்று விசுவாசத்தோட வந்தாங்க. நானு இந்த மிராக்கிள்ஸா உள்ள ஒரு சீடியை கையில கொடுத்து பாரு, இயேசுவின் மேல ஒரு நம்பிக்கை உனக்கு என்ன செய்யட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு பாஸ்டர் செத்து போய் கெமிக்கல் ஏத்தின பிறகு 3 கழிச்சு அந்த பாஸ்டர் உயிரோட எழுப்பினாருன்னு ஒரு சாட்சி, அதையும் அவன் கையில புக்க கொடுத்து ஜெபிச்சு அனுப்பியிருக்கேன். எல்லாரும் ஜோமல்லாமா? அந்த மரண கட்ட கத்தரை அவிழ்க்கணும். அந்த கவுண்ட் கூடணும். அந்த அணுக்களுடைய கவுண்ட் கூடிருச்சுன்னா போதும். ஆனா அவங்க இயேசுவை நம்பின பிறகு வெள்ளையா இருந்த கை கொஞ்சம் சிவப்பா ரத்த ஓட்டம் மாறி இருக்குன்னு சொல்றான். ஆனா பூர்ணமான என்ன செய்யணும்? சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்துல அந்த வல்லமையை அவங்க அனுபவிச்சு அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவங்க அந்த பையனுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சா போதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்ப நம்பிக்கை இருக்கு, நாங்க கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சேன், இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க. எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். கத்தர் அந்த மனோஜ்ங்கிற சகோதரனுக்கு அந்த மரண கட்டை நீக்கி அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் கூட்டி கத்தர் அற்புதமான விடுதலை கொடுத்து அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிக்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே மனோஜுக்காக ஜெபிக்கிற சுவாமி, அற்புதங்களை செய்கிறவருடைய கரங்களில மனோஜை சமர்ப்பிக்கிறேன், அதிசயங்களை செய்கிறவருடைய கரத்துல மனோஜை சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல கத்தாவை குணமாக்குகிறேன். சர்வ வல்லமை வெளிப்படட்டும். அற்புதங்களை செய்ய வல்லமை வெளிப்படட்டும். ஜீவனின் வல்லமை, அழியாத ஜீவனின் வல்லமை மனோஜிலே ஆளுகை செய்யட்டும். உடைய நாமத்துல ஜெபிக்கிறோம், உடைய நாமத்துல ஜெபிக்கிறோம், உடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஓ நீதி தாய்ஸ்நாளுக்கு குடித்து சுகத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஓ ஆவிக்குரிய சந்ததியாய் உருவாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், 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 மகிமைப்படுத்தும். உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். கர்த்தர் இறக்கம் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமா, இதே போல நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்க, நம்முடைய பழக்கம் உள்ளவங்க, நண்பர்கள், அறிமுகமானவங்க, தூரத்தில் உள்ளவங்க, சமீபத்தில் உள்ளவங்க, எவ்வளவோ பேர் இப்படி பாதிக்கப்பட்டவங்க, நம்ம இடத்துல கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க, ஜெபிக்க சொல்லுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, எங்க ஜெபத்துல நினைவு கூறுங்கள்லாம் சொல்றாங்க. கத்தர் அப்படி யாரெல்லாம் நம்ம இடத்துல எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த நேரத்துல எங்கெங்க இருந்து வேணும் விண்ணப்பம் பண்ண சொன்னாங்களோ அவங்க எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது, இறக்கம் செய்ய முடியாது, நேர்த்தியான பதிலை கொடுக்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். கர்த்தாவே எங்களுக்கு ஜெபிக்க வேண்டிக் கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவருடைய பிரச்சனை, பாரம், கவலை, துக்கம், வியாகுலம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், பிசாசின் போராட்டம், வியாதி, மரணம், ஓ வறுமை, கஷ்டம், தரித்திரம், சாபம், பிரிவினை, குழப்பம், இயேசுவின் நாமத்துல எல்லாம் மாறட்டும். கர்த்தர் நேர்த்தியான பதிலை கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா தோத்ரா தோத்ரா. இப்ப காலையில கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு, பின்மாற்றக்காரர்கள் உண்டு, வியாதியஸ்தர் உண்டு, வறுமை உண்டு, கஷ்டம் உண்டு, தேவைகள் உண்டு, மனக்குழப்பங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பரிகாரம் உண்டு பண்ண முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, காலை வேளையில ஜபத்துல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய சிறிதும் பெரிதுமான ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா காரியங்களையும், பிள்ளைகளுடைய காரியம், வியாதி, வேதனை, பிரச்சனை, சஞ்சலம், ரட்சிப்பு, எந்த காரியத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நன்மையான வேலை செய்ய முடியா ஜெபிக்கிற. கர்த்தர் நன்மையான வேலை செய்ய முடியா ஜெபிக்கிற. ஆமே. கர்த்தர் இந்த நாட்கள் நம்முடைய ஊழியத்துல ஒரு முன்னேற்றம் உண்டாக்கணும். கூட்டங்கள் எழுப்புதல் உண்டாகணும். வர்ற ஜனங்களுக்குள்ள அற்புதங்கள் நிகழ்த்தணும். சாசுகள் ஓடணும். அநேக ஆத்துமாக்கள் வரணும். இந்த சபை, இந்த தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலையை, கர்த்தர் மகத்தான வேலையை நம்முடைய காலங்களில் நடப்பிக்க முடியா ஜோம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த தேசத்துல ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும் ஐயா. சபைகளுக்குள்ள அசைவை உண்டு பண்ணும் கர்த்தாவே. தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவை உண்டு பண்ணும். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஜனங்கள் வரட்டும், ரட்சிக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். ஓ ஆவிக்குரிய ஒரு தெய்வீக அனுபவம் உண்டாகும்.
தேசத்திலும் சபையிலும் குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். தேசத்துல ரட்சிப்பின் வேலையை நடப்பியும் ஐயா, ஒரு கூட்டம் ஜனங்களை கொண்டு வாரும் ஐயா. ஆமே, கர்த்தர் ஜனங்களுக்குள்ள ஒரு வருகையை நம்பிக்கை உண்டு பண்ணணும், ஒரு எழுப்புதலை கட்டணும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு தாகம் உண்டாகும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதனால ஜனங்களுக்குள்ள கர்த்தருக்காக ஜீவிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், தேவசமூகத்துல நிக்கணும், திறப்புல நிக்கணும், பரிசுத்தமா வாழணும், பிரதிஷ்டையா வாழணும் அப்படிங்கிற ஒரு எழுப்புதல் உண்டாகணும், ஒரு வாஞ்சம் உண்டாகணும், ஒரு தனியாத தாகம், ஒரு ஏக்கம் உண்டாகணும். ஜனங்களுக்குள்ள கர்த்தர் பேசணும், தரிசனம் கொடுக்கணும், சொப்பனங்கள் கொடுக்கணும், வெளிப்பாடுகள் கிடைக்கணும். ஜனங்களுக்குள்ள கர்த்தர் திட்டவட்டமா இடைபடணும். சபையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஜனங்களுக்குள்ள தரணும். தெய்வ பயம் உண்டாகணும், தெய்வ பக்தி உண்டாகணும், வருகைக்குரிய தரிசனம் வெளிப்பாடு உண்டாகணும், வருகைக்குரிய ஒரு ஆயத்தம் உண்டாகணும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சபைக்குள்ள திட்டவட்டமாக நடப்பிக்க முடியாது. ஜோமனுவோம் ஜனங்களுக்குள்ள கர்த்தாவே, தனியாத ஒரு தாகம், புத்திர சுவிகாரம் வர காத்திருந்து தவிக்கணும். கர்த்தாவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காய் நிக்கிற பக்தி வைராக்கியம் உண்டாகணும், தெய்வ பயம் உண்டாகணும், தெய்வ பக்தி உண்டாகணும், ஜபாவி உண்டாகணும், பரிசுத்தம் உண்டாகணும், நீதி உண்டாகணும், நேர்மை உண்டாகணும், தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் கொடுக்கணும், பரலோக தரிசனங்கள் கிடைக்கணும், வருகையின் நம்பிக்கை உண்டாகணும், வருகைக்குரிய ஆயத்தை எழுப்புதல் ஆண்டவரே தகுதி உண்டாகணும். சுவாமி, கர்த்தர் அந்த காரியத்தை தீவிரமாய் சபைக்குள்ள நடப்பிக்கணுமே. மனவாட்டியாய் மாறக்கூடிய ஒரு தகுதி, ஒரு தீவி ஜீவிய உண்டாகணுமே கர்த்தாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு சாயங்காலம் உள்ள காத்திருப்பு கூட்டத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்கணும், மகிமை விளங்கணும். அபிஷேகம் பெறாதவங்களை சரியான ஒரு அபிஷேகத்துல நிரம்பணும். ஃபர்ஸ்ட் அபிஷேகமே ஒரு நிறைவா இறங்கணும். அபிஷேகம் பெற்று சோர்ந்து விடாய்த்து கலங்கி துக்கித்து வேதனையோடு வர்றவங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் கட்டிடணும். ஒரு அக்னிய வல்லமை ஊழியர்களை நிறைக்க வேண்டும். அதுக்காக ஜோ பண்ணுவோம். கர்த்தாவே உம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். சியோனின் ஊழியர்களை அக்னி ஜுவாலைகளா இந்த மாலை வேலையில மாற்றும். அபிஷேகம் பெறாதவர்களை ஒரு புதிய அபிஷேகத்தினால நிறைவின் வல்லமையின் ஜீவனால நிரப்பம். அபிஷேகம் பெற்ற விசுவாசிகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்மீச்சி கூட்டங்களாய் மாற்றும். ஜனங்களுக்குள்ள மனஸ்தாபம் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்டாகட்டும், தரிசனம் உண்டாகட்டும், வெளிப்பாடு உண்டாகட்டும், அக்னி அனல் மூலட்டும், விடுதலை சௌக்கியம் சுகம் ஆரோக்கியம் உண்டாகும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வ எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்ட எல்லா தேவனுடைய ஜனங்களையும் குணமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காய் எல்லாரும் நிக்க பலம் தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாசிகள் குடும்பங்களில் உள்ள போராட்டங்களை மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.